சிக்கன் மந்தி பண்ணுறதுக்கு 3 சிக்கன் லெக் பீஸ் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்து 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஒரு 2 வாட்டி நல்லா அலசி தண்ணியை தூக்கி ஊற்றிட்டு 3வது தண்ணியில் ஊற வச்சிடலாம். அரிசியை தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் மசாலா பொருள்லாம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் தனியா எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 10 கிராம்பு எடுத்துருக்கிறேன், 6 ஏலக்காய், 3 ஜாதிபத்திரி எடுத்துருக்கிறேன், அப்புறம் 4 பட்டை, 1 அன்னாச்சிப்பூ. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பொருளெல்லாம் போட்டுடலாம். இந்த மசாலா எல்லாமே கருகாத அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா பொருள் நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ நான் இறக்கி ஆற வச்சிடறேன். இப்போ இந்த பொருள்லாம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்காக இப்போ பாத்திரம் வச்சுருக்கிறேன். அடுப்பில் பாத்திரம் சூடாகட்டும், அதுக்குள்ளே வெங்காயம் வெட்டிக்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ இதில் 100 ml ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுறேன். இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு. வெட்டி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயத்தை போடுறேன். அடுத்து 3 பிரியாணி இலை போடுறேன். இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு வருது. இந்த டைமில் 5 பச்சை மிளகாவை 2 உடச்சி போடுறேன். அடுத்து ட்ரை லெமனோட தோடு 2 பீஸ் போடுறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். இப்போது வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுடர்லேருந்து 1/2 ஸ்பூன் போடுறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு காரம்னா இந்த பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம அந்த மசாலா பவுடரில் போட்டிருக்கிற அந்த மிளகு, இதெல்லாம் தான் காரம். தனியாக இதுக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவும் போட தேவையில்லை. தண்ணியோட அளவு பார்த்தோம்னா 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கிளீன் பண்ணி வச்சுருந்த லெக் பீஸ் எடுத்து உள்ளே போட்டுடலாம். இப்போ இதை நான் மூடி வச்சுருவேன். நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த டைமில் நம்ம அந்த சிக்கனை வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப பொறுமையாக எடுக்கலாம் இதை. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி எடுத்து போட்டுடலாம். இப்போ 1 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணியில் வந்து உப்போட அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் போடுறேன். இப்போ உப்போட அளவு சரியாக இருக்குது. இப்போ நான் இதை திரும்பவும் மூடி வச்சிடுறேன். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், பொறுமையாக வேகட்டும். அதுக்குள்ளே இந்த சிக்கனுக்கு வந்து நம்ம மசாலா தடவி வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். கரெக்டாக 2 ஸ்பூன் இருக்கும் இந்த மசாலா. காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுறேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் போடுறேன். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். சிக்கனில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்குது, அதனால் உப்பு வந்து பார்த்து தான் போடணும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதில் 1/2 லெமன் பிழிஞ்சிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து இந்த சிக்கன் மேலே தடவிக்கலாம். இப்போ சிக்கனில் நல்லா மசாலா தடவி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறதுனால இந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்து நான் வந்து சின்ன பர்னரில் வைக்க போகிறேன். சின்ன பர்னரில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் தான் இருக்கட்டும் இது. இப்போ இந்த பெரிய பர்னரில் இந்த கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் சூடாகட்டும். இதில் தான் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சம் ஆயில் போடுறேன். இப்போ லெக் பீஸ் எடுத்து வைக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க இதை திருப்பி விடணும். இப்போ லைட்டாக மேலே ஆயில் போடுறேன். பாருங்கள், இப்போ சிக்கனை வந்து திருப்பி வச்சுருக்கிறேன். எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி அப்பப்போ திருப்பி திருப்பி வச்சுட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா தம் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி திறந்து பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு. தண்ணி எதுவும் இல்லை, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை நான் எடுத்து வச்சுட்டு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். கரண்டி சூடாயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் நெய் போடுறேன் இதில். இப்போ ஒரு 7 பாதாம் போடுறேன். அடுத்து கொஞ்சமாக முந்திரி போடுறேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் எடுத்து ஊற்றிடலாம் அப்படியே. இப்போ இதை மூடிட்டு நான் திரும்பவும் சின்ன பர்னர்லேயே வச்சுருவேன். இப்போ இந்த தோசைக்கல்லையும் எடுத்து மேலே தம் போட்டுடலாம். இப்போ வந்து ஃப்ளேம் வந்து நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இது கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தோசைக்கல்ல உள்ள ஹீட்டு கம்மியாகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். கம்மியானதுக்கப்புறமா தோசைக்கல்லை எடுத்துகிட்டு நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாசனையே செம்மையாக இருக்குது. சூப்பரான மந்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரம்ஜான் ஸ்பெஷல் சிக்கன் மந்தி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.